ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம ஃப்ரீ ஃபயரே வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றதா இப்போ சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப குட்டி தான். இதை முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு அப்டேட் இருக்குது, ஒரு ஈவெண்ட் வர வரப்போகுது நம்ம கேமுக்குள்ளே, அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. அதனால் சட்டு புட்டு வீடியோ வந்து முடிச்சலாம், டேரெக்டாக கான்செப்ட்டில் வந்து போயிடலாம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஹால் ஆஃப் எலைட்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வரப்போகிறோம். 9ஆம் தேதி டிசம்பர் மந்தில் ஏதோ ஒரு டேட்டு, பட் இப்போதைக்கு நம்ம கிளிக் ஆயிருக்குது 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான எலைட் பாஸோட ஐட்டம்ஸ் வந்து ரிட்டன் ஆக போகுது அப்படின்றது தெரிய வந்தது. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்க லீக் வந்து அதுதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயரோட பாகிஸ்தான் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னமோ ரிட்டன் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ரிட்டனும் வந்து கிடையாது. எலைட் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேக் ஆக போகிறதும் கிடையாது. அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் கிவே தான் கொடுக்க போகிறோம். அந்த கிவே மூலமாக உங்களுக்கு எலைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. எப்படி பழைய எலைட் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குமா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பழைய பிளேயர்ஸுக்கு உண்டான மதிப்பை கொடுக்கணும் இல்லையா, அவங்க தான் ஸ்டார்டிங்கில் எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா, ரொம்ப டவுட் தான் இல்லையா. அதனால் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த துரோகத்தை வந்து பண்ண மாட்டோம்ப்பா, ஏன்னா அவங்க வந்து எலைட் பாஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு அந்த அதுக்கான மரியாதை கொடுத்தே ஆகணும், அவங்க தான் எங்களோட ஒரு லாயலிட்டி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு மெசேஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மதிக்கிறானுங்கள பாகிஸ்தான் சோறு கூட பரவாயில்ல போல, நம்ம சோறு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை லான்ச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். முதலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் சொன்னதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் தான். ஏன்னா டிசம்பர் மந்தில் ஃப்ரீயாக லைட் பாஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொன்னதெல்லாம் மற்ற சர்வர், பட் நம்ம சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொதல் வாட்டி சொன்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஹால் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு ரீவெண்ட் வரப்போது. அது கூடவே ஜனவரி மந்தில் வரப்போ பூயா பாஸ்லேயும் நாங்கள் லைட் பாஸை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மலாம் சொன்னது இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் தான். வேறு யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, முதல்ல சொன்னது நம்ம இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் தான். ஏன்னா எல்லாமே டைமண்ட் சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லையா, டைமண்ட் சம்மந்தப்பட்டதுனாலே நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் முன்னாடி சொல்லுவானுங்க. மற்ற சர்வர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் சொல்லுவானுங்க முதல்ல, இவனுங்க மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடி தூக்கிறானுங்க முன்னாடி என்னன்னே தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு குழப்பமாகவே இருக்குது. இவனுங்க ஈவெண்ட்டில் கொண்டு போகிறானுங்களா, டைமண்ட் பிடுங்குற மாதிரி கொண்டு போகிறானுங்களா, இல்லை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்களா அப்படின்றது இந்த மெசேஜை பார்த்தோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சொல்கிற பொறுத்தவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இவனுங்களாவது கிவ்வே பண்ணுறதாவது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது சொல்லிடுங்க. இது இப்போதைக்கு பாகிஸ்தான் சொல்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் போயிட்டுருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களோட அந்த என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மறக்காமல் கேமரில் சொல்லிவிடுங்க. 9 மணிக்கு மேலே இல்லை 10 மணிக்குள்ளே நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இன்னிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என்ன மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.